ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் வார்த்தி ஸ்டடி பிளானட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒர்க் டான் டெரிவேஷன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனில் ஆல்ங்கிறதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தேட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி தாம்சை கொடுத்துற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ரிப்ளை டு ஆல் யோர் கமெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒர்க் டன் இன் பிரிங்கிங் அ சார்ஜ் க்யூ ஃப்ரம் பர்பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் ஒன் டு ஆர் டூ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சார்ஜ் கியூ இருக்குது அதை என்ன பண்ண போகிறோம் ஆர் ஒன் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர் டூ அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸுக்கு மாற்ற போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு எவ்வளோ ஒர்க் வந்து தேவைப்படும் ஹவு மச் ஒர்க் இஸ் டன் எங்கேருந்து எங்கே ஒரு சார்ஜ் கியூவை ஆர் ஒன் டூ ஆர் டூ மூவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா ஆர் டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஒன் ஓகேவா இந்த ஆர் டூங்கிற டிஸ்டன்ஸ் இப்போ இதுதான் வந்து சென்டர் ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் கம்மியாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் கரெக்டாக கரெக்டா ஸோ ஆர் டூ இஸ் லெஸ் தென் ஆர் ஒன் இப்போ நம்மளுக்கு நார்மலா ஒர்க் டன் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியும் கரெக்டா அதே நம்ம இங்க யூஸ் பண்றோம் ஆனால் என்ன பண்றோம்னா ஸ்மால் displacement டிஆர் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனால நம்ம என்ன பண்றோம்னா integrating ஃப்ரம் ஆர் டூ டு ஆர் ஒன் ஓகேவா So, F into R தான் ஆனால் அந்த R வந்து இங்கே என்ன எடுக்கிறோம் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம் ஃப்ரம் ஆர் டூ 1. ஒன் எப்போயுமே நம்ம இன்டக்ரேஷனில் கீழே எழுதுகிற வேல்யூ சின்னதாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அதனால் ஆர் is இஸ் லெஸ் R1. ஆர் ஒன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸோட ஃபார்மில் என்னென்னு தெரியும் F இஸ் க்யூ இன் டு கரெக்டாக ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் தான் என்னென்னு பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுவை தின் ஒயர் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ அது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அதோடய கன்டினேஷன் தான் வந்து இந்த டெரிவேஷன் ஓகேவா ஸோ நம்ம அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்மில் என்ன பார்த்தோம் லேம்டா பை டூ பை எஃப்சிலா நாட் ஆர் இன்ட்டு ஆர் கேப் கரெக்டாக ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டேர்மை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்டக்ரேஷன் ஆஃப் ஆர் டூ டு ஆர் ஒன் க்யூ தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை க்யூ இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பல என்ன இதெல்லாம் லேண்டா பை டூ பை எஃப்சிலா நாட் ஆர் இன்டூ ஆர் கேப் இன்டூ டிஆர் கரெக்டாக ஏன்னா இங்கே ஒரு டிஆர் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லா டேர்முமே இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் கான்ஸ்டன்ஸே எப்போயுமே இன்டகிரேட் பண்ணும் போது வெளியில் எடுத்துருவோம் இப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் ஆர் டூ டூ ஆர் ஒன் டிஆர் பை ஆர் கரெக்டாக ஆர்க்கே பிட்டுருன்னா அது யூனிட் வெக்டார் தான் ஸோ டிஆர் பை இங்கே ஒரு ஆர் இருக்குல்ல இது மட்டும்தான் இங்கே இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம் ஒன் பை ஆரோட இன்டகிரேஷன் வந்து லாக் ஆர் நம்ம இங்கே எடுக்கிறது லான் நேச்சுரல் லாகு ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து கியூ லேம்டா பை டூ பை எஃப்சி லான் ஆட் என்ன இருக்கும் லான் ஆர் கரெக்டாக ln r அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லிமிட் எழுதணும் r1 r2 ஆர் டூ ஓகேவா ஆர் ஒன் ஆர் டூ லிமிட் ஃபைனலாக என்ன பண்ணணும் definite இன்டெக்ரல்ஸில் upper limit minus lower limit ஓகேவா அப்போது லேம்டா q பை டூ பை எஃப்சி லான் நாட் லான் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது r1 minus ln of lower limit என்னது r2 okay ஓகேவா இதுதான் upper limit இது lower limit ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படி நாட் லாம்டா க்யூ பை டூ பை லா நாட் லான் ஆஃப் ஆர் ஒன் பை ஆர் டூ ஏன் அப்படின்னா வந்து லான் ஏ மைனஸ் லான் பி இஸ் ஈக்குவல் டூ லான் ஆஃப் ஏ பை பி இது நம்ம லாங் தான் அதை நம்ம இங்கே லான் எழுதுகிறோம் அவ்வளோதான் ஓகேவா நேச்சுரல் லாகிறது ஸோ நம்மளுக்கு என்ன கெடைச்சிச்சு ஒர்க் டான் இஸ் ஈக்குவல் டூ லேம்டா கியூ பை டூ எஃப் பை எஃப்ஸில் நாட் லான் ஆஃப் ஆர் ஒன் பை ஆர் டூ இது தான் ஒர்க் டான் இன் பிரிங்கிங் அ சார்ஜ் ஃப்ரம் ஆர் ஒன் டு ஆர் டூ ஒரு ஆர் ஒன் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர் டூக்கு ஒரு சார்ஜை கொண்டு போகிறோம் அதில் எவ்வளோ வேலை நடக்கும் அப்படின்னா வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நம்ம செய்யணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் டெரிவேஷன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஃபர்தர் டாபிக்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க நான் வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேடியூன் பாய்